नमस्ते, सबको स्वतंत्रता दिवस की शुभकामनाएं। सुंदर दिन मनमार्ंद वाळ्त्तुकळ् शुभकामनाएं। हार्दिक शुभकामनाएं, मनमार्ंद वाळ्त्तुकळ् अप्पडिनु अर्थम். இந்த சுதந்திரதா திவசில வந்து எல்லாரும் அப்படி இருங்க, நம்ம நாட்டுக்காக உழைச்சாங்க, நம்ம ஆங்கிலேயர்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கலாம் பேசுற விட நாம வந்து நம்மளை பத்தி சிந்திப்போம். நம்ம ஒரு குடும்ப தலைவனா இருந்தா நம்ம ஃபேமிலி, நம்ம கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு உதவி செய்யணும், அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். குழந்தைங்களோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களோட ஹெல்த்ல வந்து ரொம்ப கவனமா இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஹெல்த்ல கான்சியஸா இருங்க. எப்போதும் மொபைலு லேப்டாப் அப்படின்னு இருக்காதீங்க. முதல்ல நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் மாத்திட்டாலே நம்ம நாடு வந்து தன்னால முன்னேற்றம் அடைஞ்சி நல்ல ஒரு நிலைமைக்கு வருங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வந்து இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது வினா சொற்கள். எப்போதுமே வந்து மேனேஜர் சொன்னாங்க செஞ்சேன், என்னோட ஆபீசர் சொன்னாங்க செஞ்சேன், நம்ம ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு 1000 க்வெஸ்சன்ஸ் கேட்டாலே நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நல்லா கத்துக்க முடியும். சோ அதனால இன்னைக்கு வந்து வினா சொற்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். கியா கியா அப்படின்னா என்ன, இது என்ன கேர பாதி இக்கு, கியா அப்படின்னா என்ன, தும் கியா சாத்தே ஹோ, நீ என்ன விரும்புற, இதே ஒரு கேர்ளை பார்த்து கேட்டா தும் கியா இந்த வினாச்சொற்கள் வந்து ஆண் பெண்ணுக்கு மாறாத வெறுப்புல மட்டும்தான் தாத்தேத்தியெல்லாம் மாறும். வினாச்சொற்கள் வந்து ஆ போன ஒரு சாரை பார்த்து கேட்கலாம், ஒரு மேம பார்த்து கேட்கலாம். ஆ போன ஹே, आप कौन है, आपको क्या चाहिए सर, आप कौन है मैम, आपको क्या चाहिए मैम, अभी नम केकला. सो आप कौन है, कौन है यार, कू एक्चुअली इज कौ इन कौंडा انا ஸ்போக்கன்ல கோ சொல்லுவாங்க, कौन है அப்படிமாங்க. एक्चुअली நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கோ போட சொன்னா இதானே மேடம் கோ, ரெட்ட கம்பு ரிட்டயர் துறைகள் அப்ப இதானே கோ அப்படினு நீங்க சொல்வீங்க. அதனால एक्चुअली இதோட கரெக்ட் ப்ரோனன்சியேஷன் வந்து கௌ, கௌ இன் கௌ, انا ஸ்போக்கன்ல कौन है அப்படினு சொல்லுவாங்க. சோ ஆ कौन है, நீங்க யாரு, அனாமிகா கஹா ரஹதி ஹே, கஹா வேர் எங்கே கிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது கேர்ள் வைக்கிறதுல ரஹதி வந்திருக்கு, இதே பாயா இருந்தா ரஹதா வரும், இதே மாஸ்குலைன் ரெஸ்பெக்ட் இருந்துன்னா ரஹதே வரும். ஸ்ரீதர் சார் கஹா ரஹதே ஹே, சீனிவாசன் சார் கஹா ரஹதே ஹே, ஏ குமார் கஹா ரஹதா ஹேடா, குமார் எங்க இருக்கான் அப்படின்னா ரஹதா வரும். இது அனாமிகா கேர்ள், அதனால அனாமிகா கஹா ரஹதி ஹே. ஸ்ரீதர் ஜி கப் ஆயேங்க, கப் ஆயேங்க, கப்னா எப்போது, வென், ஸ்ரீதர் ஜி கப் ஆயேங்க, இதே ஒரு மேம் பேர்ல வச்சுங்க, லதா மேம் கப் ஆயேங்கி அப்படின்னு கேட்போம். அது வந்து உங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல இந்த ரூல் எல்லாம் சொல்லியிருக்கேன் நானு. சோ கப்னா எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். எக்ஸி கியோ, கியோனா ஏன், வஹ் சாய் கியோ பீதா ஹே, அவன் ஏன் டீ குடிக்கிறான், அவனுக்கு ஹெல்த்துக்கு தான் ஒத்துக்காதே, சுகர் இருக்கே, ஏன் அவன் டீ குடிக்கிறான், ஏதாவது சூப் குடிக்கலாமே அப்படின்னு சொல்றப்ப என்ன கேக்குறோம், கியோ வஹ் சாய் கியோ பீதா ஹே, அவன் ஏன் டீ குடிக்கிறான், கியோ ரோதே ரோதே ஹே, ஏன் அழுறாங்க குழந்தைங்க, பச்சா கியோ ரோதா ஹே, பச்சி கியோ ரோதி ஹே, ठीक है, ஆப் ரோஸ், இந்த டாட் வச்சா இசட் ஏ ப்ரோனன்சியேஷன், ஆக்சுவலா ரோஜ் எப்படி சொல்லுவாங்க, இந்த டாட் எல்லாம் இசட் ஏ போடுறது, ரோஜ் ஆப் ரோஜ், ரோஜ்னா டெய்லி, ஆப் ரோஜ் கித்தனை கண்டே சோத்தே, நீங்க டெய்லி எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க, கித்தனைனா எத்தனை, கித்தனா கித்தனை கித்தனி அப்படின்னு வந்து எத்தனைன்னு அர்த்தம். ஆப் ரோஜ் கித்தனை கண்டே சோத்தே ஹே, இது ஒரு பார்ட் ஒன் சொல்லிருக்கேன், இன்னொரு நெக்ஸ்ட் எபிசோட நம்ம பார்ட் டூ பாக்கலாம். இந்த கியா கோன் கஹா கப் கியோ கித்தனை, இத வச்சு நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்க. கியோ ஆப் கஹா ஜா ரஹே ஹோ, ஆப் கியா படு ரஹே ஹோ, நீங்க என்ன படிக்கிறீங்க,
வா கியூ ரோதா ஹே அவன் ஏன் அழறான், வா கியூ சென்னை ஜா ரஹா ஹே அவன் ஏன் சென்னை போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த க்வெஸ்சன் வேர்ட வச்சு நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட விரைவில் உங்களை சந்திக்க வரேன். தன்யவாதம்.